ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பலட்டின். உங்களுக்காக சூப்பர் அசல் இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெகுலராக வலது கையில் உங்களோட பற்களை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாளாவது இடது கையில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, அப்படி ப்ரெஸ் பண்ணுற அன்னைக்கு உங்களோட பிரெயின் வேகமாகவும் வித்தியாசமாகவும் திங்க் பண்ண ஆரம்பிக்குமா, உங்களோட தன்னம்பிக்கையும் ரொம்ப அதிகரிக்குமா, கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இவரோட பேர் அமர் பாரதி. ஹரித்வாரில் இருக்கிற ஒரு சாது, தீவிர சிவன் பக்தரான இவர் மத நல்லிணக்கத்துக்காக ஒரு விஷயம் சகிச்சிருக்கிறாரு. 1973, அதாவது 48 வருஷமாக இவரோட வலது கையை உயர்த்த ஆரம்பிச்சாரா, இன்னைக்கு வரைக்கும் அந்த கை இறக்கவே இல்லையாங்க. எலும்புந்தோலமா இன்னைக்கு வரைக்கும் அவரோட கை உயர்த்தியே தான் இருக்கான். இவங்களோட நேம் எரவணிகா டி. ஸ்பெயின்ல ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ற இவங்க ஒரு டீச்சர். தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு கிளாஸ் எடுக்கும்போது, அதாவது சமூக அறிவியல் அறிவியல் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் எடுக்கும்போது, இந்த மாதிரியான பாடி ஷூட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது மனித உடல்கள் எந்த மாதிரியான உள்ளுறுப்புகள் என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறது மாணவர்களுக்கு தெளிவா புரியும்படி சொல்றதுக்காக இந்த மாதிரி டிரெஸ் இவங்க யூஸ் பண்ணுவாங்களா. இதனால இவங்க ரொம்ப பாப்புலரா இருக்கிறாங்க. சார் ஐசக் நியூட்டனை பத்தி உங்களுக்கு தெரியும், அவர் 22 வயசுல அவர் கிராவிட்டியை கண்டுபிடிச்சிருக்காரு, அதாவது புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா அவர் இறக்குற வரைக்கும் வெர்ஜினா தான் இருந்தாராம். வெர்ஜினா என்னன்னு தெரியுங்களா? ஓகே, இந்த வீடியோல இவ்வளவு இன்ஃபர்மேஷன். இது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பை.